எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எங்கள் வீட்லேயும் எல்லாருமே சுகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்றைக்கும் பலாப்பழம் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் அது வந்து அதே மாதிரியான ரெசிபி கிடையாது பட் இது இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் அதாவது ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ரெசிபி பலாப்பழம் ஆல்ரெடி ரொம்பவே ஸ்வீட் தான் அதுலேயே இன்னும் வந்து ரொம்ப ஸ்வீட் வந்து ஆட் பண்ணால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் செமையா இருக்கும்ல லைட்டாக அதே இமேஜின் பண்ணி பாருங்களேன் சூப்பராக இருக்கும் அமிர்தம் மாதிரியே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பலாப்பழம் பிடிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 வந்து பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி ரெசிபியானதுக்கு தான் செய்ய போகிறோம் இப்போது அதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு பலாப்பழம் ஒரு பத்து சுழ நான் இங்கே எடுத்திருக்கேன் பெருசு பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதை வந்து சின்ன சின்னதாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சுழை அப்படின்னா ரெண்டாக கட் பண்ணால் போதும் பெருசாக இருக்கணும்னா இவ்வளோ சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் நான் அடுப்பு வந்து ஆன் பண்ணியிருக்கேன் வானலியை வச்சுட்டு ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி வந்து வெள்ளம் வந்து கா ஜஸ்ட்டு சும்மா தண்ணியில் கரைச்சி அதாவது அடுப்பில் வச்சு தான் தண்ணியில் கரைச்சி ஆற வச்சு வச்சுருந்தேன் அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன் எதுக்காக வடிகட்டி எடுக்கிறோம் அப்படின்னா வெள்ளமில் ஏதாவது மண் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வடிகட்டினா கொஞ்சம் சுத்தமாக இருக்கும் அதுக்காக அதில் வந்து ஏலக்காய் வந்து நான் பொடி போட்டிருக்கேன் அப்புறமா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஏலக்காய் பொடி எவ்வளோன்னா ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து போட்டிருக்கேன் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் அடுப்பு லோ ஃப்ளேமில் நான் வைக்கவே இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சு கொதித்ததும் கொஞ்சோண்டு ஒரு ஒரு பிஞ்ச் உப்பு மட்டும் போட்டுக்கோங்க இனிப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் நமக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பலாப்பழம் இது எல்லாமே உடனே உடனேவே போட்டுடலாம் எதுவும் வதங்கணும் வேகணும் அப்படிங்கலாம் கிடையவே கிடையாது எல்லாம் உடனே உடனேவே வந்து போட்டுடலாம் ஸோ ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இந்த வெல்லம் இருக்குது இல்லையா இது வந்து நல்லா வதங்கணும் நல்லா சாரி வதங்கணும் அல்ல நல்லா வத்திரணும் நல்லா வத்துற வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு இது வற்றி கிடச்சிரும் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷத்தில் வத்தி கிடச்சிரும் நான் வந்து ஹை ஃப்ளேமில் தான் வந்து வச்சுருக்கேன் ஸோ இது வந்து நல்லா வந்து அடிக்கடி கிளறணும் அப்படின்னும் கிடையாது அப்படியே நீங்கள் விட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எங்கேயாச்சும் போயிட்டு வரணா கூட போயிட்டு வந்துடலாம் இல்லை வந்து வெளியே போய்ட்டு சும்மா ஜாலியாக அது இது இல்லை வேறு ஏதாவது வேலை இருக்குதுன்னா பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ வந்து இதை பற்றிடுச்சு பார்த்திங்களா இப்போது பற்றினதுக்கு அப்புறமா நான் சும்மா ஜஸ்ட் சும்மா கிளறி பார்க்குறேன் ஓகே அடி பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு அடியெல்லாம் ஒன்றும் எதுவும் பிடிக்கலை எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது இனிப்பும் வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து வெல்லம் எடுத்தது வந்து நூறு கிராம் வெல்லம் சொல்ல மறந்துட்டேன் நூறு கிராம் வெல்லம் அதை தான் வந்து தண்ணியில் கரைச்சிருக்கேன் இப்போது அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அடுப்பு வந்து ஸ்லோ பண்ண போகிறேன் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து அடிப்பிடிக்காது ஏன்னா இதுக்கப்புறம் அடிப்பிடிக்கிற சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் வந்து இந்த டைமில் நல்லா அந்த வெல் வெல்லம் எல்லாம் வத்துனதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெள்ளம்லாம் இருக்கு இல்லையா இது இதுவும் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா அப்படியே சுண்டை வந்து வத்துறதுக்கு வந்து வைக்கணும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இன்னொரு அஞ்சு நிமிஷமும் இதே மாதிரி வற்ற வச்சுருங்க அதுவும் இந்த ஸ்வீட் இருக்கு இல்லையா இந்த இந்த ரெசிபி இது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நிறைய பலாப்பழம் வந்து கிடைக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கிறக்காக இந்த மாதிரி செஞ்சு வைப்பாங்க எங்கள் அம்மாலாம் பீங்கானில் வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் பீங்கானில் எல்லாம் வச்ச பழக்கம் இல்லை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் நமக்கு வேணுங்கிறப்போ வந்து எடுத்து நமக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் ஒரே நாளில் காலி பண்ண வேண்டாம் நிறைய அமௌண்ட் ஆஃப் பலாப்பழம் கிடைக்கும் இந்த மாதிரி செஞ்சு வைப்பாங்க ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சும்மா நம்ம பலாப்பழம் சாப்பிட்றத விடவே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த பலாப்பழம் ஒரு சிலருக்கு அந்த பலாப்பழம் வாசம் வந்து பிடிக்காது அவங்க கூட இன்னும் வந்து நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக அவங்க வீட்டில் செஞ்சு கொடுங்க செஞ்சு வச்சிங்க அப்படின்னாலே ஒரு நாள்லேயே வந்து கண்டிப்பாக காளியாயிடும் இதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும்னு அவசியமே கிடையாது ஒரே நல்ல காலி ஆயிடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கும் ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக சூப்பராக செமையாக இருக்குல்ல ஸோ செஞ்சு பார்த்துட்டு